வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் லெவல் மாதிரி சொல்லுவோம். அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி பைசல் வந்து பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வர்றவங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மார்க்கெட் பற்றி ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல வியூவாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3905 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பெரிய மூமெண்ட் எந்த சைடுமே இல்லை. மார்க்கெட் ஃபுல் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆச்சு. ஓவரால் ரேஞ்சும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் ட்ரேடிங்கே வந்து போச்சு. அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3910, டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3880 வந்து ட்ரேட் ஆச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஊடால ஒரு தடவை டவுன் ட்ரெண்ட் போக ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் அது ஒரு பெரிய ட்ரெண்டாக இல்லாதனால மார்க்கெட் அகெயின் ரெக்கவர் ஆகி மார்க்கெட் அகெயின் மேலே வந்துச்சு. பட் ஆனால் எந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இதுக்கு பிரேக் அவுட் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3866 ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் ஆகும். அதாவது இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு டவுன் வியூவில் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ செல்லிங் ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுறது ஒரு 3860 அப்புறம் தான் வந்து செல்லிங் ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3920-925 மேலே தான் ஆக்சுவலி வந்து பையிங் ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்ட்ராங்கான லெவலும் கூட அப்போ தான் வந்து ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 3920-30 மேலே போச்சுன்னா தான் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் வந்து சின்ன ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 8:00 வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் போகுன்ற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்து இன்னும் வந்து எடுக்கலை. ஸோ ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் தான் வந்து ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 198.90 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவொன்னே ஒரு டவுன் வந்துச்சு. அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 197.70 ரேஞ்ச் வந்தோடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. அகெயின் ஒரு ரெக்கவரி மோடில் மேலே வந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாக வரல. ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 199 ரேஞ்ச் வந்தோடனே ஒரு டவுன் ரிவர்சல் தான் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு மேஜராக வந்து ஒரு ரிவர்சல்க்குரிய ட்ரெண்ட் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஒரு க்ளீனான ஒரு பிரேக் அவுட் வேணும். ஒரு 199.50-40 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா தான் வந்து ஜிங்கில் வந்து நீங்கள் ஒரு நல்ல அப்சைட் வியூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ட்ரெண்டுக்கு வந்து போகாது. ஓகேங்களா. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் 197.75. ஸோ இது 197.70 கீழே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சுன்னா மட்டுமே தான் ஜிங்க் வந்து ஒரு டவுன் சைடில் வரும். ஏன்னா அந்த 197.70-50 இந்த ரேஞ்சு கிட்டக்க தான் வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைடு வந்து ஜிங்க் வந்து வரும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணி ஈவினிங்கில் ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து எய்ம் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா 440 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா கண்டினியூ ஆகல. ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிவர்சல் ஆகி பை ட்ரெண்டில் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் இப்போ வந்து காப்பர் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ காப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வியூவில் பை சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து இன்னும் 440 லெவல்லாம் பிரேக் அவுட் ஆச்சு. இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த லெவலுக்கு மேலெலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இன்னமும் நல்லா வந்து மேலே போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஓவரால் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வந்து பையிங் சைடு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் ஒரு மார்க்கெட்னுடைய லுக் எப்போ உடையும் அப்படின்னா 437 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்காக கீழே ட்ரேட் ஆகணும். ஒரு ஸ்பைக் மாதிரி போயிட்டு வரக்கூடாது. ஸ்பைக் வில் நாட் சேஞ்ச்.
ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா காப்பர் டவுன் சைன் மாறும், இல்லாட்டி அப்படின்னா ஒரு வால்டைலே போகிறதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி பெரிய மூமெண்ட் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம், அது போக லெவல்ஸும் வந்து மார்னிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.